ஒரு ஊரில் ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. அதில் அண்ணனுக்கு போதை பழக்கம் ரொம்ப அதிகம். எப்போதுமே குடும்பத்தில் உள்ளவங்களை அடித்து மிரட்டி பணம் வாங்கி அந்த காசில் குடிச்சுக்கிட்டே இருப்பான். பிறருக்கு தொல்லை கொடுத்து அதில் இன்பம் பெறக்கூடிய ஒரு வியாதி அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் தம்பி ரொம்ப நல்லவனாக இருந்தான். அவன் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவனாக நல்ல குடும்பத் தலைவனாக இருந்தான். அருமையாக அவனோட குடும்பத்தை பராமரிச்சுட்டு வந்தான். ஊரில் உள்ளவங்களுக்கு ஒரே வியப்பு. ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த ரெண்டு குழந்தைகளில் ஒன்று ஊர் போற்றக்கூடிய நல்லவனாகவும் மற்றொன்று ஊர் தூற்றக்கூடிய அளவுக்கு கொடியவனாகவும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரே வியப்பு. ஊரில் உள்ள ஒரு பெரியவர் இந்த ரெண்டு பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு உன்னுடைய நடத்தைக்கு யாரப்பா காரணம்னு கேட்டார். ரெண்டு பேருமே ஒரே பதில் தான் சொன்னாங்க. என்னுடைய நடத்தைக்கு காரணம் என்னுடைய அப்பா தான். உன் அப்பா என்ன செஞ்சாருன்னு குடிகாரனை பார்த்து கேட்டப்போ, அவர் எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்லேருந்து பகல்லையும் இரவலையும் குடிச்சுக்கிட்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமே கிடையாது. அவரோட மகனாகிய நான் வேற எப்படி இருப்பேன்? அதனால் நானும் குடிகாரன் ஆகிட்டேன். மோசமான தகப்பனோட மகனான நான் மோசமாகிட்டேன். என்னோட நடத்தைக்கு என்னுடைய தந்தை தான் முழு காரணம்னு சொன்னான் அந்த குடிகாரன். இதே கேள்வியை உன் அப்பா என்ன செஞ்சாருன்னு அவனோட தம்பியை பார்த்து கேட்டப்போ அவனுடைய தம்பியும் அதே பதிலே தான் சொன்னான். என் அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே பகல்லையும் இரவலையும் குடிச்சுக்கிட்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால் நான் குடிக்கக்கூடாது, குடிகாரன் ஆயிடக்கூடாது, மோசமான தகப்பனோட மகனானா மோசக்காரனாக இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவனாக இருக்கணும்னு நினச்சி பார்த்தேன். இன்றைக்கி நான் அதே மாதிரி நடந்துட்டுருக்கேன். அதனால் என்னுடைய நடத்தைக்கு என் தந்தை தான் முழு காரணம்னு சொன்னார். ஒருத்தரோட நடத்தையில் நேர்மறை நிகழ்வுகளும் உண்டு, எதிர்மறை நிகழ்வுகளும் உண்டு. இதில் நம்ம எந்த நிகழ்வை நமக்கு சாதகமாக எடுத்துக்கிறோன்றதில் தான் இருக்குது நம்முடைய முன்னேற்றம்.